Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டெம் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படினு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆரி பேசிக்ல இருந்தே கிளாसेस போட்டுட்டு இருக்கோம். நீங்க அதெல்லாம் இன்னும் பார்க்கலனா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷல் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கிளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்க அதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு சின்ன லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதில் இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஒரு செயின் எடுக்கிறேன். இந்த மாதிரி செயின் எடுக்கும்போது இழை பிரிஞ்சதுன்னா நீடில் ஒரு முறை வெளியில் எடுத்துட்டு இழையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடி ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் லாங் செயின் மாதிரி போடணும். நான் இப்போ இவ்வளோ பெரிய செயின் போடுறேன். இங்கே ஸ்டிச் பண்ணி பக்கத்திலே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்போ இங்கேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு இப்படி பேக்கில் வந்து இந்த த்ரெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு, இந்த த்ரெட்டுக்கு அடியில் ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு பாதி அளவுக்கு பாருங்கள், அடியில் ஒரு லைன் தெரியுது இல்லைங்களா, அதில் இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு பாதி அளவுக்கு ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கடுத்து ஒரு லாக் ஸ்டிச். இப்போ அதுக்கு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர செயினை திரும்ப இப்படி கீழே எடுத்துகிட்டு வரணும். மறுபடி இங்கேயும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே ஒரு லாங் செயின் தான் போடணும். திரும்ப இந்த லைன் மேலேயே நான் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள், இந்த லாக் ஸ்டிச்சும் இந்த லைன் மேலேயே தான் போடுறேன். இப்போ நம்ம இங்கே பஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் லூப் இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் இறக்கின மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அடுத்து ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மறுபடி ஒரு லாங் செயின், மறுபடி ஒரு லாக். இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டிச் இங்கே முடிஞ்சது, அதுக்கு கொஞ்சம் ஒரு லாக் ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப்பு விட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இங்கே ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இது முடியுது, இங்கே லாக் ஸ்டிச்சுக்கு கேப்பு விட்டு நான் இங்கே ஸ்டிச் பண்ணி இந்த முடிகிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். திரும்ப ஒரு லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடி இங்கே கொண்டு வந்து இங்கே லாக்குக்கு கேப்பு விட்டு ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப இங்கே லாங் செயின். இதுக்கு வந்து நான் அயன் நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், த்ரெட்டு சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சின்னதாக லைன் போட்டு அதுக்குள்ளே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா ஷேப்ஸ்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், இதில் இருக்க பிக்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெம் ஸ்டிச்சிலே பண்ணது. இந்த மாதிரி ஏதாவது பிக்சர் எடுத்து நீங்களும் அதன் போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சை நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போடலாம், சரி த்ரெட்லேயும் போடலாம். இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் பீட்ஸ், ஜர்தோசி, கட்தானா இதெல்லாம் யூஸ் பண்ணி போடலாம். இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். இந்த வீடியோவில் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். பீட்ஸில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இப்போ சீவிங் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் லூப் எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி லாக் செயின் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். இப்போ நான் 5 பீட்ஸ் வைக்கிறேன். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு வந்து 5 பீட்ஸ் வச்சால் அது பார்க்க அழகாக இருக்கும். 5க்கு கம்மியாக வச்சிங்கன்னா அது பார்க்க லவுட் ஸ்டிச் மாதிரி தெரியும். 5க்கு அதிகமாக வச்சிங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து பீட்ஸ்லாம் நவுந்த மாதிரி இருக்கும், அது பார்க்க ப்ராப்பராக அழகாக இருக்காது. 5 பீட்ஸ் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நார்மலாக பார்க்க நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டு அதே மெத்தடில் தான் இந்த ஸ்டிச்சும் போடுறோம். ஃபர்ஸ்ட்டு போட்ட 5 பீட்ஸுக்கு சென்டர்லேருந்து மறுபடியும் இன்னொரு 5 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அந்த 5 பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணணும். மறுபடி இந்த லைன் மேலே ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். திரும்ப இந்த செயினை கொண்டு வந்து இந்த செகண்டாக 5 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு சென்டராக அது பக்கத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பீட்ஸுக்கான நீடில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரே நேரத்தில் 20 பீட்ஸ் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 5 பீடாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அது ஒரு 4 தடவை ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் இதில் பீட்ஸ் இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த 5 பீட்ஸுக்கு சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்ப 5 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டை நவுத்திட்டு அந்த லைன்லேயே நம்ம இந்த மாதிரி மிடலில் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா. ஆனால் பீட்ஸில் வந்து அந்த மாதிரி லைன்லேயே ஸ்டிச் போட முடியாது. அந்த பீட்ஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் அப்படி போடலாம் ஸ்டிச்சு. இங்கே கீழே கொண்டு வந்து ஸ்டிச் போடும்போது அது லைன்லேயே தான் ஸ்டிச் போடணும். பிகினர்ஸ் வந்து கஷ்டம் பார்க்காம இதை போல் பீட்ஸ் வச்ச ஸ்டெம் ஸ்டிச்சை எல்லா ஷேப்ஸ்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கிள், ஸ்கொயர், மாங்காய் ஷேப், திலகம் ஷேப்பு, அப்புறம் அந்த ஜன்னல் பல்லக்கு ஜன்னல் வரும் இல்லைங்களா அந்த ஷேப்பு, இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு லைனில் மட்டும் இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு எனக்கு இந்த ஷேப் வந்துடுச்சு, இதை நான் டைரெக்டாக ப்ளவுஸில் போட்டுருவேன் அப்படின்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஷேப் போடும்போதும் உங்களுக்கு ஒரு ஒரு டவுட்டு வரும். அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தா தான் நீங்கள் கரெக்டான எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னு கரெக்டாக கேட்க முடியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட எந்த டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக போட முடியும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே தெரியாது. நீங்கள் எல்லாத்தையும் பக்காவாக அழகாக போடுவீங்க. ஸோ இந்த ஸ்டிச்செல்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லா ஷேப்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே எல்லா ஷேப்லேயுமே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த ஸ்டிச்சை நீங்கள் ப்ளவுஸோடைய நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம், சுடியோட நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம், பட்டுப்பாவோட சட்டைக்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி லெஹங்காக்கெலாம் யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை விட பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஸ்டெம் ஸ்டிச்சும் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஸ்டெம் ஸ்டிச்சும் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் 5 பீட்ஸுக்கு கம்மியாக வச்சும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், 5 பீட்ஸுக்கு அதிகமாக வச்சும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் எது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளவு தான், இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.